Hello friends, good morning. ரொம்ப நாள் கழிச்சு நான் vlog பண்றேன். இன்னைக்கு வந்து என்னடி வெட்னஸ்டே இன்னைக்கு. ஸோ நேற்று நைட்டு சரியான மழை, தூங்கவே முடியல, அவ்வளோ காற்று, மிட் நைட்டில் பயங்கர மழை. நான் வந்து கொஞ்சம் ஒரு நாலு பாட்டில் வந்து சில சீட்ஸ் போட்டு செல்லி வளர்த்தேன். இது வந்து சில்லிஸ், இந்த இதில் நான் வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதில் வந்து ஆர்கானோ கற்பூரவல்லி போட்டேன் இதில். அதுக்கப்புறம் இதில் வந்து கொத்தமல்லி. என்னென்னா நெருக்கமாகவே வளர மாட்டேன், எனக்கு புரியவே இல்லை ஏன்னு. நான் நல்லா தான் சீட்ஸ் போட்டேன், யாருக்கா தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆனால் ஒரே ஒரு சந்தோஷம் என்னென்னா இதில் வந்து லைட்டாக இப்போ ரெண்டு இலை வந்திருக்கு, அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு கார்டனிங்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச கொஞ்சமாக போட்டு வச்சுருக்கேன், யாருக்கா டிப்ஸ் இருந்தால் ப்ளீஸ் சொல்லுங்கள். அப்புறம் இது வந்து கார்ன் போட்டேன் அதில். ஸோ அது வந்து லேசாக இப்போ தான் துருவி விட்டுருக்கு, ரொம்ப ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு குக்கீஸ் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ அதுக்காக கிச்சனில் வச்சு பண்ணாமல் ஹாலுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஜன்னல் கீழே. ஸோ லைட்டிங் வந்து கிச்சனில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, அதனால் மேக்ஸிமம் முக்கால்வாசி ரெசிபிலாம் நான் இதில் தான் பண்ணுறேன். இங்கே ஒரு கப் துருவாளி அரிசி எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி விட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை அரிசி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் ஊற விட்டுருங்க. 15 நிமிஷம் கழிச்சு இது கம்ப்ளீட்டாக ஒரு வடிகட்டி வச்சு ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க, கலர் வேண்டாம், ஏன்னா கலர் வந்து ஊட்டிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதுக்கப்புறமா அது மேலே வந்து இந்த அரிசியை கொட்டி கையால் வச்சு நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் இது வந்து பயணம். எனக்கு அரை மணி நேரம் ஆச்சு காயறதுக்கு. கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கணும், இருக்கும் போதே இதை எடுத்து மிக்சி ஜாரில் மாற்றி அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு சலடையில் கொட்டி இது நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா நம்மளுக்கு மாவு இப்ப ரெடியா இருக்கு. இதை நான் அளந்து 1/2 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு மிக்சிங் போல்ல நம்ம வந்து 1/2 கப் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கலாம். வெண்ணெய் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல தான் இருக்கணும். இப்போ இந்த வெண்ணெய் வந்து ஒரு வயர் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கிடைச்சிருக்கு. இந்த டைம்ல நம்ம 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்து போட்டுக்கோங்க. இங்க வந்து ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா அடிச்சுக்கோங்க. சக்கரை நல்லா பீட் பண்ண பிறகு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் காய்ச்சி ஆற வச்சிருக்கேன். நல்லா பீட் பண்ண பிறகு 1/2 கப் அளவுக்கு குதிரவாளி மாவு, 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு
உப்பு சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. இது ஸ்டார்டிங்ல பண்ணிருக்கணும், நான் மறந்துட்டேன். ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. நம்ம மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம்ல அந்த டைம்ல போட்டிருக்கணும், நான் மறந்துட்டனால கடைசியா போடுறேன். போட்டுட்டு நான் இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பால் மாதிரி நல்லா உருட்டியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு கிளிங் ரேப் பேப்பரில் வச்சு டைட்டாக ரேப் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக நான் ரேப் பண்ணிட்டேன். இப்போ இந்த பாலை வந்து நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் அளவுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்கிடையில் நான் என்ன சமைச்சிருக்கேன்னு பாருங்க. இன்னைக்கு வந்து ஒயிட் ரைஸ் காலையில் நான் சமைச்சு வச்சுட்டேன். அது கூட எல்லா காய்கறியும் போட்ட சாம்பார், கேரட், பீன்ஸ், கேப்சிகம் எல்லாமே இருந்துச்சு. கொஞ்சம் திக்காக இருக்குது, தண்ணி ஊற்றி நான் சூடு பண்ணிப்பேன். அதுக்கு தொட்டுக்க நான் வந்து வெண்டைக்காய் பொரியல் வச்சுருக்கேன். இப்போ ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ண போகிறேன். ஸோ ஹஸ்பண்ட்க்கு வந்து லன்ச் பேக் பண்ணி டேபிளில் வச்சாச்சு. அடுத்து நம்ம குக்கீஸ்க்கு வந்துடலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். லைட்டாக அந்த மாவை வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கட்டிங் போர்டு வச்சுருக்கேன், அதில் அந்த மாவை ப்ளேஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி உருட்டுற கட்டை இருக்குல்ல அதை வச்சு மெதுவாக ரோல் பண்ணுங்கள். ஹார்டாக பண்ணக்கூடாது, பிரிஞ்சு வந்துடும். ஒரே பொசிஷனில் வச்சு இந்த மாதிரி வேறு வேறு ஆங்கிளில் உருட்டிருங்க. நான் வந்து இன்றைக்கி ரெண்டு குக்கி கட்டர் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து ரவுண்ட் ஷேப், இன்னொன்று வந்து ஹார்ட் இன் ஷேப். ஃபர்ஸ்ட் வந்து ரவுண்ட் ஷேப் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்கு. அதே மாதிரி நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மிச்சம் இருக்க மாவை மறுபடியும் சப்பாத்தி டோ மாதிரி உருட்டிட்டு திரும்பவும் ரோலிங் பின் வச்சு நம்ம உருட்ட போகிறோம். இப்போ நான் ஹார்ட் அண்ட் ஷேப் வச்சு எல்லாமே கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் பண்ணி கொடுத்தா கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டேன். அவனில் பேக் பண்ணுறதுக்கும் இட்லி சட்டியில் வச்சு பேக் பண்ணுறதுக்கும் ரெடியாக தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அவனும் இட்லி சட்டியும் ரெடியாக இருக்கு, இப்போ நான் வச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ குக்கீஸ் வந்து அவன்லையும் இட்லி சட்டிலையும் பேக் ஆகிட்டு இருக்கு. அதுக்கிடையில் துணிமணி வந்து எனக்காக காத்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை வந்து மடித்து வச்சிட்ருக்கேன். அப்பப்போ இந்த மாதிரி மடித்து வச்சுட்டா நம்மளுக்கு வந்து ஒரு ஹேசல் ஃப்ரீயாக இருக்கும். பல்காக உட்காந்து நம்மளால் மடிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் அன்னன்னைக்கு துணியை அன்னன்னைக்கே நான் மடித்து எடுத்து கபோர்டில் வச்சுடுவேன். இப்போ நம்ம குக்கீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிஸ்கட் நான் ஆக்சுவலி உடச்சி பார்த்தேன் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி. ஸோ அதனால தான் அது அப்படி இருக்குது. ரெண்டுமே ஈக்குவலாக ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ஒரு பீஸ் நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது, கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து இட்லி சட்டியில் வச்சது, இது இன்னும் சூடாக தான் இருந்தது.
நல்லா சூடாக தான் இருக்குது. கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் அடுத்து ஸ்டோரேஜ் பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக குதிரைப்பாளி குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு மைதா கிடையாது, ஒயிட் சுகர் கிடையாது. இதில் நீங்கள் வந்து டெசிகேட்டட் கோகனட்ஸ் கூட ஆட் பண்ணி செய்யலாம், அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கால் கப் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே துணி மணியை மடித்த உடனே நான் கையோடு அந்த பிளேஸில் எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறமா என் பொண்ணுக்காக ஆன்லைனில் இந்த மாதிரி ஒரு ஸ்கூட்டர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவளுக்கு தெரியாமல் வந்திருக்கு, அவள் வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டா ரெஃப்ரெஷ் ஆகிட்ருக்கா. ஸோ அதுக்கடையில் நான் எடுத்து ஒழிச்சு வைக்கணும். ஸோ அவளுக்கு வந்து தெரியாது நாங்கள் ஆர்டர் பண்ணது. அவளை நான் வந்து கண்ணை வந்து மூட சொன்னேன். நான் இதை ஓபன் பண்ணி செட் பண்றதுக்குள்ளேயும் அவளுக்கு பொறுமையே இல்லை, பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டே இருந்தான். ஸோ ஃபுல்லாக செட் பண்ண பிறகு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா, ரொம்ப நல்லா கேட்டுகிட்டே இருந்தா இந்த ஸ்கூட்டரை. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.